வளமான வாழ்விற்கு வார்த்தை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். நீதிமொழிகள் 34:19. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் ஒன்றாக இணைந்து நம்மை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். பல நேரங்களில் இப்படிப்பட்ட சவாலான நேரத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது செய்வது அறியாது நாம் திகைத்து போய்விடுகின்றோம். ஆனால் தேவன் திகைத்து போய் நிற்கவில்லை என்பதுதான் உண்மை. திகையாதே, நான் உன் தேவன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்த பிரச்சனை வரிசையில் நிற்கிறதே, அதை எப்படி தீர்ப்பேன் என்ற கேள்வி நமக்குள் எழும்புகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளை நான் எப்படி எதிர்கொள்வேன் என்று சிந்திப்பதிலேயே நாம் குழம்பி போய்விடுகின்றோம். நம் கண்ணுக்கு எட்டின தூரம் வரை நம்பிக்கை என்பதே தெரியாமல் விரக்தியடைந்து விடுகின்றோம். ஆகையால்தான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் இயேசுவின் பேரில் நம்பிக்கையாயிரு என்று வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. கர்த்தரின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது இப்பொழுது பரலோகமே நம் கண்ணுக்கு எட்டுகிற தூரமாக மாறிவிடுகிறது. ஆதலால் உதவி வரும் கண்மலைக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்கள். உங்களுடைய பார்வையில் கடினமாய் தெரிகிற காரியங்கள் தேவனுடைய பார்வையில் அப்படி தெரிவதில்லை. நம் சுயபுத்திற்கு அப்பாற்பட்ட திட்டங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். என் நிமித்தமே உன்னை ரட்சிப்பேன் என்று தேவன் நமக்கு ஏசாயா 48:11 வாக்கு பண்ணியிருக்கிறார். கடல் கொந்தளிக்கலாம், மழை கடினமாய் எதிர்த்து நிற்கலாம், பாதை கரடுமுரடாக இருக்கலாம், காற்று பலமாக வீசலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். தேவன் உத்தரவாதமாய் வாக்கு பண்ணின நன்மைகள்தான் உங்கள் வாழ்க்கையில் தொடரும். அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என்னை நடத்துவேன், எனக்கு உதவி செய்வேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை பலப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.